சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் வருவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வடசென்னை தொகுதியில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கான காரணம் குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், போதைப் புழக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு சென்று வரும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் பிரமுகர்கள் படுகொலையை தனிப்பட்ட விரோதம் என்று சொல்ல நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஜெயக்குமார் அமைச்சர் ரகுபதிக்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பினார். இதுவரையில பார்த்தீங்கன்னா வாய் மூடி மௌனமா இருந்தாங்க, இப்ப வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்ப்பா கொடி பிடிக்க ஆரம்பிச்சாங்களா, பிடிச்சிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த கூட்டணி வெளியேறதுக்கு. அடுத்தது விசிகா, அடுத்து ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு சொல்லிட்டு அவ்வளவு தெல்ல தெளிவா விசிகா சொல்லியிருக்கு. சோ அவங்களும் எல்லாமே வந்து கூட்டணி விட்டு வெளியேறிடு. அதனால நான் அதாவது தேர்தலுக்கு நாள் நெருங்க நெருங்க அந்த கூட்டணியில விரிசல் ஏற்பட்டு திமுக அம்போகதி என்று நிற்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக 2026 வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.